விரைவு செய்திகள். அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பயில மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளும் தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இதுவரை இல்லாத வகையில் 187 நாடுகளைச் சேர்ந்த 227 அணிகள் பங்கேற்கவிருப்பதாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் கூறியுள்ளார். சென்னை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் செஸ் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போட்டியில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்களுக்கு விசா வழங்கும் பணி முடிவடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில்தான் 74 கிராண்ட் மாஸ்டர்கள் இருப்பதாகவும் இவர்களின் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக உள்ளதால் இந்தியாவில் செஸ் விளையாட்டின் தலைமையகமாக சென்னை திகழ்கிறது என்றும் மையநாதன் குறிப்பிட்டார். சென்னையில் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்புவோருக்கு 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். ஒலி மாசு விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையில் 100 சாலை சந்திப்புகளில் ஒலி மாசு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும் அதிக ஒலி எழுப்பும் வாகன ஓட்டிகளுக்கு இனி 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களை வாகனங்களில் பொருத்தும் மெக்கானிக்குகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். மாணவர்களுக்கு 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான திறன்களை பயிற்றுவிக்கும் திட்டம் குறித்து CBSE யூனிசெஃப் அமைப்புகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவர் நிதி சிப்பர் கூறுகையில், மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை கற்றல் என்ற நிலையிலிருந்து திறன் பயிற்சிக்கு தயார்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் இதன்படி மாணவர்களுக்கு தேவையான திறன்கள் பயிற்றுவிக்கப்பட்டு வருவாய் ஈட்டுவதற்கான வழிகாட்டியாக இத்திட்டம் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 8,60,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரீப் பருவத்தில் 755,00,000 மெட்ரிக் டன்னும் ரபி பருவத்தில் 105,00,000 மெட்ரிக் டன் அளவுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,68,720 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1,25,00,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதேபோன்று 187,86,000 மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டதன் வாயிலாக 17,85,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.